பங்கஸ்வர் படத்திலையோ இல்ல கமல் சார் படத்திலையோ இல்லை பாசிபிள் இல்ல அப்படின்னு நான் நினைச்சது உண்டு அடனா வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு நல்லா இருக்கு கேட்க சும்மானாச்சும் போவோம் அப்படின்னு தான் உண்மையிலே போனேன் நான் அப்ப ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாங்களா அது உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தேன் கரெக்டா என் பேர் திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படியே வாங்கி வந்த பப்சீ கீழே சுக்கிட்டு எனக்கு செட் ஆகலை என்னை விட நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க எனக்கு இது நான் வந்து மல்லு கட்டிட்டு தான் போடணும் இது என்னோட ரூட்டே இல்லை ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அவரோட பெர்ஃபாமன்ஸ் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய இது இருந்துச்சு அது அந்த ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு ஆல்ரெடி டக்குனு ஒரு செகண்ட் வந்து நான் இண்டியன்ஸ் பேக் லுக்கோ இல்லை அந்த இதோ விஷயம் கிடையாது பெர்ஃபாமென்ஸ் தான் உங்களை அழகா காட்டும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் சீஸ் எ பிக் ஃப்ராடியா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபை டேஸ்னா அதில் நான் ஒரு நாள் மட்டும்தான் ஒரு ஷூட் போயிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் சர்வைவல் இஸ் அது ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டவாக இருந்து லைஃப் கரெக்டாக இருந்துரும்ல நல்லா இருந்திரும்ல இன்னைக்கு வரைக்குமே இன்னும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் வேலை கிடைக்கல தீப இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கதரல் சாங் வந்து ஒரு ஒன் வீக்காவே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நீங்க அதுல வந்து ஒரு புது டைமென்ஷன் நாங்கள் உங்களை பார்க்குறோம் டான்ஸ்ல சோ அது எப்படி இருந்தது கஷ்டமா இருந்துச்சா இல்லை ஜாலியாக பண்ணிட்டீங்களா இல்லை தான் ஆகணும் ஸோ எனக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் டான்ஸு ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வெளியில் டான்ஸ் பண்ணி வர விஷயமும் இது தான் ஃபஸ்ட் டைம் இது பாபா மாஸ்டர் கிட்ட தான் நான் தேங்க்யூ சொல்லணும் ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணது கிடையாது லைக் கற்றுக்கிட்டதும் கிடையாது ஒரு டென் டேஸ் ரிஹர்சல் இருந்துச்சு அந்த டென் டேஸ் ரிஹர்சலில் அவர் எனக்கு பேசிக்லேருந்து எல்லாமே பண்ணி இப்போ ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு மாறுது அப்படின்னா அதை உடனே அப்சர்வ் பண்ணி ஆடுற அளவுக்கு என்ன அவ்வளோ பக்காவ ட்ரெயின் பண்ணிட்டார் ஒரு ஒரு ஆக்டரோட பீக் அப்படின்னா ஒரு சிலர் இயக்குநர்களோட நடிக்கணும் அவங்களோட படங்களில் நடிக்கணும் ஒரு ஒரு பீக்குன்னு அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க அவங்க கெரியரில் அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பீக் இப்போ நடந்திருக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து கமல் சார் ஒரு பக்கம் சங்கர் டைரக்டர் ஸோ இந்த 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 விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆஸ் ஆக்டராக சங்கர் சார் படத்துலேயோ இல்லை கமல் சார் படத்திலேயோ இல்லை வேறு பெரிய படத்தில் பண்ணுவேன்னு நான் லைக் ட்ரீம்ஸில் கூட வச்சுக்கிட்டது கிடையாது ஏன்னா அது லைக் பாசிபிள் இல்லை அப்படின்னு நான் நினச்சது உண்டு பட் ஆனால் எனக்கு வந்து இந்த படம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே என்னோட வெரி பிகினிங் ஆஃப் மை கெரியர்லேயே அது அமைஞ்சிருச்சு ஸோ இது இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா பெரிய படத்துல வந்து இப்போ பெரிய பெரிய ஒரு டிரெக்டரா இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ஆக்டரா இருக்கட்டும் கூட ஒர்க் பண்ணும் போது அந்த படங்கள் வந்து நம்மளுக்கு கெரியரில் ஒரு பெரிய பூஸ்ட்டுன்னு நினைக்கிறத விட ஆக்சுவலாக அது ஸ்கூலா தான் நினைக்கணும் எனக்கு இது ஸ்கூலா தான் நான் கன்சிடர் பண்றேன் ஸோ இது ஆல்ரெடி ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன் என்னோட கெரியரில் இது ஒரு ஒரு பார்ட் ஒரு படம் என்னோட க்ரோத்தில் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இதை நினைக்கல நான் வந்து இது என்னோட ஸ்கூலா தான் நினைக்கிறேன் பட் இந்த இந்த குள்ள நீங்க வந்ததே ஒரு ஒரு விஷயமா இருந்திருக்கும்ல அத பத்தி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு அந்த அந்த கால் வந்துச்சு எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணல நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹர்ட் அவங்க அப்போ உள்ள ஸ்டேஜ்க்கு உள்ள மெச்சூரிட்டி எனக்கு அப்படி தான் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு இயர்ஸ் ஓகே த்ரீ டூ சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகே ஸோ சடனாக வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு கால் பண்ணி இந்த மாதிரி சார் கூப்பிட்றாரு பார்க்கணும் அப்படின்னு நான் ஃப்ராங்க்குன்னு தான் உண்மையில நினச்சேன் ஓகே அப்படியே யாரா அப்படின்னு நான் கேட்டேன் நான் அப்படி தான் நினச்சேன் சரி நான் அப்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டவுனாக உக்காந்துருந்தேன் என்னடா என்ன பண்ணுறோம் போகிறோன்னு சரி இருக்குது கேட்க சும்மானாச்சும் போவோம் அப்படின்னு தான் உண்மையிலே போனேன் நான் சரி மொக்கை வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் உண்மையிலேயே நிஜமாக போனோடனே ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போனேன் ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் கேரவனில் சார் இருந்தார் நம்பவே முடியல அது நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு நாள் டெய்லி ஸ்பாட் போய் இந்த காஸ்ட்யூம் செக் பண்ணுறது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் மூணாவது நாள் வந்து சடனாக ஓகே லாக் அப்படின்னு சொல்லி என்ன ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அவ்வளோ சம்பளம் பேசி கமல் சார் நமக்கு வந்து அவரோட படங்கள் பார்க்கும் போது இந்த மனுஷன் என்ன எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு எப்பவுமே எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே அவர் நம்மளை எக்ஸைட் பண்ணிவிட்டு தான் இருப்பார் அண்ட் ஃபைனலாக நீங்கள் நேரில் பார்க்க போறீங்க அவரை அண்ட் வந்து அவரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தோணும்ல என்ன நடந்தது இந்த ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் ஞாபகம் இருக்கு அவரை மீட் பண்ணது என்ன நடந்தது எனக்கு ஒரு இடத்து ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அது என்னன்னா ஒரு ஷார்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய இது இருந்துச்சு அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அது அந்த ஷாட் ஓகே ஆகிடுச்சு ஆல்ரெடி ஓகே ஆகிடுச்சு பயங்கரமாகவும் பண்ணிட்டார் ஆப்வியஸாக பட் ஆனால் அவர் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மோர் பண்ணிக்கட்டுமா பெட்டராக ஒன்று பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன் நல்லா இருக்கே கரெக்டாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னா இல்லை எனக்கு இன்னொன்று தோணுது இன்னும் கொஞ்சம் அதை இப்படி பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒன்று அவர் ஒரு எக்ஸ்ட்ரா போடுறாரு அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சோம் இவ்வளோ விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஈஸியாக விட்டுடலாம் ஓகேனா ஓகே தானே அது பண்றேன் அதுவும் இந்த ஏஜ்ல இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றது வந்து எனக்கு உண்மையிலே ஹிட் ஆச்சு அது என்னைக்குமே வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு போனாலுமே அந்த ஒர்க் வந்து பெட்டரா பண்ண சும்மா லெத்தார்ஜிக்கா விடக்கூடாது கஷ்டப்பட்டு வர்றோம் ஒரு ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஓகே அது அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அது டூ அப்படிங்கறது அதோட ஆடியோ லான்ஸ்ல யூஆர் பீன் அ பார்ட் நானும் அதுல ஒரு மெம்பர் அப்படின்னும் போது அன்னைக்கு ஆடியோ லான்ச் போனும் நம்புனீங்களா நம்பினீங்களா அன்னைக்கு யோசிச்சிங்களே இது பிராங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அது அந்த ஆடியோ லான்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு அது இல்ல இது ரியல் டைம்ல தான் இருக்கும் அப்படிங்கறது ஃபீல் ஆச்சா எனக்கு இப்போ வரைக்கும் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இதுல தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் ஒன்றியமா என்னன்னு தெரியல ஆடியோ லான்ச் வந்து இது அதான் முன்னாடி பின்னாடி நான் முன்னாடி பின்னாடி நான் ஆடியோ லான்ச்லாம் போனதும் இல்ல பாத்ததும் இல்ல டிவில பார்த்ததும் சரி அவன் உண்மையிலே ஆடியோ லான்ச் வந்து நம்ம ஆடியோ லான்ச்மே போனது இல்லைங்களா நம்ம இப்ப இந்த ஸ்டுடியோஸ்ல இந்த லேப்ல எல்லாம் அந்த எல்லாம் போயிருக்கேன் இந்த பெரிய பெரிய ஸ்டேடியம் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை இந்த டிக்கெட் வாங்கி இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்படியும் நடந்ததில்லை யாரும் இன்வைட்டும் பண்ணதில்லை கழித்து விட்டு போயிருவாங்க சோ அதுக்கு என்ன கூப்பிடுவாங்களாங்கிறதே எனக்கு நான் கூப்பிடாமல் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான் கேட்டேன் கூப்பிடுவாங்க ஆனால் அதை எப்படி கூப்பிடாம எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகே சும்மா மனசு அறுதல் சொல்றாங்கன்னு நினைச்சேன் பட் ஆனால் நிஜமாக ஏன்னா எனக்கு ப்ராசஸ் தெரியாது இப்படி எப்படினு திடீர்னு பார்த்தா இருக்கேன் கூப்பிட்டாங்க திடீர்னு பார்த்தா ஸ்டேஜ் ஸ்டேஜ்லாம் ஏற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் நான் அது நினைக்கவே இல்லை அப்படிலாம் எதிர்பார்க்கவும் இல்லை நீங்கள் ஏற்றணும் போகணும்னு பட் எல்லாமே ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்களா உங்களை கூப் நீங்க நினைக்கல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல பட் கூப்பிட்டுட்டாங்க அந்த அந்த வே இருக்கும்ல போயிட்டு இருக்கும் என்ன தோணுச்சு என்ன நட நினைச்சிட்டே நடந்து போனீங்க மேல தெரியல பிளாங்க் திடீர்னு கூப்பிட்டாங்களே ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்ப ஏதோ சாப்பிட்றது கொடுத்துருந்தாங்களா இருக்கும் அதை உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் கரெக்டா என் பேர் திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படியே வாயில் வந்த பப்ஸ கீழே சுப்பிட்டு டக்குன்னு ஏறி அதுதான் நடந்துச்சு அப்புறம் ஐயோ எழுந்து தொடச்சிட்டு அப்படியே திடீர்னு மேல நிக்க வச்சேன் சரி பேசலாம் விடுவாங்கல்லாம் நினைக்கல திடீர்னு பார்த்தா மையம் கொடுத்து பேசுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஓகே ஓகே பேஸ்ட்டு ஓகேவா ஒரு திடீர்னு தெரில ஒரு ஃபிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஓகே நாங்க பாக்குறோம் ரிலீஸ் ஆனாதான் நீங்க என்ன பேசியிருக்கீங்க அப்படிலாம் தெரியும் பீதியா இருப்பேன் அண்ட் நைஸ்ண்ணா ஒரு பெரிய ட்ராவல் நாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஃப்ரம் யூடியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணி வெப் சீரிஸ் அண்ட் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து நின்று இருக்கீங்கன்னு எனக்கு பர்சனலாக உங்களோட பயங்கரமான ஃபேன் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்துக்க முடியும் ஆக்டிங்ல நிறைய பேர் ஆக்டிங் பார்க்கும்போது யோ பயங்கரமா பண்றாரு அப்படின்ற ஃபீல் அப்படியே போயிடும் உங்ககிட்ட இருந்து அதுல கத்துக்க முடியும் நீங்க நடிச்சு பார்க்கும்போது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றீங்க நம்ம வந்து ஆக்டிங் உள்ள போகணும் அப்படிங்கறது கான்சியஸா எண்ணிலேருந்து ஆரம்பிச்சது எப்போ இது ஐடியாவா வந்தது நிறைய இதுல சொல்லிடு இதுவும் சொல்லியிருக்கேன் நான் டென்த் படிக்கும் போது பண்ணிட்டேன் அப்படி இப்படி கொண்டு வந்துடுச்சு ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நான் படித்தேன் இங்கே ஸோ அப்போ படிக்கும்போது கூட நான் எல்லா படிக்கும்போதும் சரி படிச்சு முடித்தோம் போது ஃபுல்லாக காலேஜ் டையத்துலலாம் ஆக்சுவலாக எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சுருக்கேன் ஓகே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக அப்புறம் லைட்ஸ் போயிருக்கேன் அப்புறம் ஜிம்மி ஜிப் திரும்பிடுறேன் ஸோ ஜிம்மி ஜிப் அசிஸ்டண்ட்டாக இருந்து சில போய்ட்டு என்ன பண்ணுவோன்னா எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் ஆனால் வந்து சம் வாட் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அது என்னன்னு தெரியல நம்ம அது அது அதுக்கு ரொம்ப லுக் இருக்கணும் ரொம்ப இது இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு அதுக்கு அது அதுக்கு அது வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் பட் என்னை ஏதோ ஒரு விதத்தில் அதுக்குள்ளேற ட்ராக் இன் பண்ணிடுச்சு அது எனக்கு ஒரு ஒருத்தர் ஒரு சரத்தன் ஒன்று தருப்பார் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஒரு அண்ணன் தான் அவர் அவரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தார் அவர் எனக்கு என்ன உணர்த்தினார்னால் லுக்கோ இல்லை அந்த இதோ விஷயம் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களை அழகாக காட்டும் ஸோ அதுதான் இங்கே விஷயங்கும்போது ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் லைக் ரொம்ப தெளிவாலாம் இல்லை கன்ஃபார்ம் இது தான் எனக்குரியரை சூஸ் பண்ணோன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப நாள் வரைக்கும் ஓகே இது நம்ம நம்ம இதில் தேர்வுமா தேர்வுமோங்கிறது எனக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட்டில் அது ப்ரேக் ஆகும் ஓகே என்னால் இதில் சர்வைவ் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்டைன் பண்ண முடியுங்க ஒரு பாயிண்ட்டில் ஹீரோலாம் அப்புறம் ஓகே தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் என்ன ஹீரோலாம் பண்ண மாட்டேன்றீங்களா ஹீரோ படம் பண்ணியிருந்தேன்ல அவகிட்ட ஆமா 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 வந்து படம் பண்ணிகிட்ருக்கும்போது ஓகே இதில் ஓகே அந்த ஃபர்ஸ்ட்டு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் நடிச்சது அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா எந்த படம் எந்த ஷார்ட் எதுவும் இரும்புத்துறை தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ப்ராப்பரான படமாக நான் பண்ணது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கேன் பட் ஒரு எனக்கு என் மேலே ஒரு சீன் ஹோல்ட் ஆகி பண்ணுறது அதுதான் தான் ஃபஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குது ஃபுல்லாக அந்த டைலாகுலாம் அதுதான் அந்த விஷால் சார்ட்டை பேசுகிறது பேசுறது சொல்லிட்டு மத்தியானம் பேப்பர் கொடுத்துட்டாங்க எல்லாம் ரெடி எல்லாம் ஷூட் போயிட்டுருக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கடைசி நேரத்தில் தான் எடுத்தாங்க லைட்டு போகிறது உள்ள டைம் இவ்வளோ தான் வான்னு அப்போ அந்த ப்ரெஷரை போட்டாங்க ஒரு ஒரு பேஜ் பேராகிராஃப் அது டக் டக் பேசுகிற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயப்படுத்தலாம் வரும் எல்லாம் மனப்படம் பண்ணி ரெடி பண்ணி அங்கே போய் நின்று பார்த்தா ஸ்பாட்டில் டோட்டலாக மாற்றி விட்டார் பட் டக்குன்னு கிராஸ் பண்ணி அந்த விஷயத்தை டக்குன்னு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டேக் தான் ஒரு டேக் போச்சு அதுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் இல்லை ஒரு இது முடிஞ்சிருச்சு அது பக்கு பக்குன்னு எப்படியாவது ஒழுங்காக பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் அது அதை மித்திரன் வேற வந்து சார் கூட கேட்டார் ஏன்னா ஏதாவது கரெக்டாக பண்ணிடுவாங்க அதான் பாருங்க அவன் பிரிச்சுடுவான் அதை வேற சொல்லிட்டாரு அதான் டேக்கத்தானே அப்படியே முறைச்சி அடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் பாருங்கள் பையன் பண்ணிட்டான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு கேலா பண்ணுது இது வரைக்கும் மறக்க முடியாத அந்த ஷூட்டிங் மூமெண்ட்னா எதை சொல்லுவீங்க இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எல்லா ஷூட்டுமே எனக்கு எவ்ரிடே டே நான் எனக்கு இது ஷூட்டு முடிஞ்சால் கூட இன்னைக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னா கூட போக மாட்டேன் அந்த ஷூட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பேன் எனக்கு அங்கே இருக்கும் எல்லா நாளுமே நல்லாயிருக்கும் அது இந்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு கடைசியான ஓ பண்ணியிருந்தேன் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பஸ்ஸுக்குள்ளே போட்டு தீடி இந்த மாதிரி தான் மேட்ரு போன அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுச்சு இந்தியன் டூ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு ரீசெண்டாக ரசவாதி கொண்டு பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த படங்கள் இருக்குது ஹீரோ ஹீரோவே ஒரு பெரிய டாஸ்க் தான் அது செம்மையாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக மத்தகம் சீரீஸ் அது ஒரு நல்ல வை வைபது திடீர் இதே மாதிரி தான் திடீர் திடீர் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாலு சீரீஸ் தான் நேரம் அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஷூட்டு அது ஒரு ஜோனில் இருக்கும் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு ஈவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி உண்டு இந்த உங் நீங்கள் இங்கே இருக்கும்போது டெம்பிள் மங்கீஸ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அது எப்படி இருந்தது அதோட கல்ச்சர் எப்படி உள்ள டெம்பிள் மங்கிஸ் கல்ச்சர் எப்படி உள்ளே போனீங்க டெம்பிள் மங்கிஸோட ஆக்சுவலாக இது இப்போ விஜய் ஷாரா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக அவங்களே எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா நான் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணப்படும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சான்ஸ் கேட்கும் போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவன் நல்லா நடிக்க எங்கே நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணப்போ அப்போ நான் இல்லாருடையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து தியேட்டரில் இது ஏவிஎம்மில் ஸ்கிரீனிங் பண்ணோம் அப்போ எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஆமாம் ஸோ அங்கே ஸ்க்ரீனிங் ஸ்கிரீனிங் பண்ணும்போது எல்லாரும் வந்தால் அதுக்கப்புறம் தான் எனக்கு நடிக்கிற விஷயம் மற்ற மற்ற ஷார்ட்ஸ்லாம் போகுது ஸோ இந்த படம் வந்து எடிட் பண்ணுறதுக்காக விஜயவரதராஜ் அவங்களாம் தங்கியிருந்த ஒரு ரூமுக்கு போயிருந்துச்சு அப்போ என் ஃப்ரெண்டு அங்கே ஜாக்கன் ஒருத்தர் தான் கேமராமேனு என் கிளாஸ்மேட் தான் அவன் அங்கே இருந்தான் இவர் அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறானே இவனை கூப்பிடலாம் அப்போ ஒரு கதை எழுதிட்டு இருந்தார் அந்த படம் பிச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பையனை போடலாம்ப்பா அப்படின்னா என் ஃப்ரெண்டு தான் நான் நான் பேசிட்டு வரேன் கூப்பிட்ட கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அப்படி கூப்பிட்டு அப்போது அந்த நேரத்தில் நான் ரூம் தேடிட்டு இருந்தேன் அங்கே ஒரு பையன் வெக்கேட் பண்ணிட்டு இருந்தான் மீட் பண்ண போதும்போது நீ பேசாம எங்கேயே தங்கிடுறா அப்படி பேசக்கூடே ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது தான் அப்போ அந்த யூடியூப் கல்ச்சர் கிடையாது ஆமாம் ஸோ சும்மா அது வீடியோஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு ஒரு பா ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு பட் ப்ரொஃபெஷனாக எனக்கு நான் அதுக்கப்புறம் போக போக போகும்போது இந்த யூடியூப் கல்ச்சர் வ டெவலப் ஆக ஆரம்பிச்சது ஸோ ஸ்கெச் வீடியோஸ் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் வர ஆரம்பிச்சது அது வந்து நம்ம போகிற ட்ராக்கில் இல்லை ஓகே நான் போகிற ட்ராக்குக்கும் அதுக்கும் கிடையாது சம்மந்தம் கிடையாதுங்கிறதுனால ஸோ அவர்கிட்டையே நான் சொல்லியிருந்தேன் நான் கண்டென்ட் ஓரியன்டான விஷயங்களோ இல்லை எந்த மாதிரி விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்னா பண்ணுவோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ஒன்றும் இல்லை படம் எதாவது பண்ணுவோம் இது எனக்கு எனக்கு செட் ஆகலை என்னை விட நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ எனக்கு இது நான் வந்து மல்லு கட்டிட்டு தான் போடணும் இது என்னோடய ரூட்டே இல்லை ஸோ நான் எனக்கு எது வருதுன்னு நினைக்கிறேன்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து இந்த டெம்பிள் மங்கியோடய வீடியோஸோ அந்த மாதிரி நான் வந்து விலகி விலகிக்கிட்டேன் பட் தட் டசன்ட் மீன் நான் வந்து அவங்களுக்கு நான் தெரிஞ்சிட்டோம் போயிட்டோம் அது அதில் டச்சில் தான் இருக்கும் போகிற வரும் இந்த விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒர்க்கா ஒரு ஒரு விஷயம் உங்களோட பாத்து நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க இதுதான் என்னோட பாத் நான் இதுக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியன் டூ ரிலீஸ் ஆக போகுது என்ன என்ன வீட்டுல எல்லாம் என்ன மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் எல்லாம் லைஃபும் கரெக்டா இருந்துடும்ல நல்லா இருந்துடும் இல்ல அந்த விஷயம்தான் பட் அவங்களுக்கு இன்னும் நான் ப்ரூஃப் பண்ணணும் ஓகே அண்ட் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணணும் அது இருக்கு ஸோ இன்னைக்கு வரைக்குமே என்னோட கெரியர்ல நான் இப்போ இன்னும் ரெஸ்யூம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் வேலை கிடைக்கல என்னைக்கு நம்ம மொதல் படம் பண்ணி அது நல்லா போய் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்போ அப்போதான் என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஏன்னா யூஸ்வலா நம்ம நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்க டைம்லலாம் சும்மா கலாய்க்கு சொல்லுவாங்க நீ என்ன பா சங்கரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் அந்த பீக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க அவர்தான் தான் அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த பீக்லேயே நம்ம இப்போ அவரோட அவர் கூட வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் நமக்கு ஒரு ரோல் இருக்குன்னும் போது அந்த ரோல் எப்படி இருக்கும்னு இதெல்லாம் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணீங்களா ஜஸ்ட் பிளண்டாக அங்கே போய் அவர் சொன்னது மட்டும் மூணு நாளில் செலக்ட் பண்ணி மூணா நாலு நாலாவது நாளாக அங்கே போய் இருந்தேன் ஓகே என்ன ரோல் ஏதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் நாள் போய் ஸ்பாட்டில் வந்து திருத்தருன்னு முடித்தேன் பார்த்தாரு கதைலாம் சொல்லிட்டாங்களா அப்படின்னாரு இல்லைன்னு சொல்ல முடியாது நான்லேருந்து வந்துட்டு சீன் பேப்பர் கொடுத்துருங்கன்னாங்க ஓகே ஸோ அது மூலிமா தெரிஞ்சுக்கிறது போகிறது வர்றது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கோ முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே என்ன ரோல் என்ன ரோல் இம்பார்ட்டன்ட் ரோலா கூட எனக்கு தெரியாது எத்தனை நாள் வருவேன் எதுவுமே தெரியாது செலக்ட் பண்ணி போனால் ஸ்பாட்ல நினைக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஓகே அப்படி நடந்தது அது ஓகே இந்தியன் டூ த்ரீ ரெண்டுதுலையுமே உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல பார்க்கலாம் தெரியல நான் ஆக்சுவலாக அதை நான் பார்க்கணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோவில் வந்து ரொம்ப அழகா இருந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட பேர் அதில் பார்க்க முடிஞ்சது அது எனக்கு பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே படங்கள்ல முக்கியமான ரோல் அதெல்லாம் தாண்டி அந்த பேர் போடுறதுன்றது வந்து ஒரு பேரை ஒரு பெரிய இதுல நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம் அதுல நம்ம பேர் போட்டிருக்கேன் லிரிக்கல் வீடியோலயே நம்மளோட நேம் வருது அப்படின்னும் போது அது நீங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்லையா அப்பதான் பாத்தீங்கன்னா எதுவுமே நான் அந்த படத்துல எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம இது அதான் இப்போ வரைக்கும் எல்லாம் நிஜமா அப்படிதான் இருக்கு எதிர்பார்க்கல பட் இருந்துச்சு நிறைய டைம் வந்து நமக்கு சினிமா பர்டிகுலர்லி சினிமா வச்சு பார்க்கும் இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு ஆனா சில டைம் சினிமால அதை நடக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு நம்ம கரெக்டா தானே போனோம் ஏன் இது நடக்கல அப்படின்னு ஒரு சின்ன டவுன் ஃபால் வரக்கூடிய டைம் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல என்ன யோசிப்பீங்க லைக் ஏன் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இது கிளிக் ஆகல ஏன் இது நடக்கல அப்படின்னு ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க இந்தியன் டூ டைமில் கூட ஏதோ சம் ஒரு டவுனில் தான் இருந்தேன் நான் ஒரு அப்செட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன் இண்டியன் வர்றதுக்கு முன்னாடி அதுதான் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன் ஒரு வருஷம் எனக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்னால் அதில் நான் ஒரு நாள் மட்டும்தான் ஒரு ஷூட் போயிருக்கேன் ஒரு நாள் தான் எனக்கு வேலை இருந்திருக்கு மீதி நாள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் சர்வைவல் இஷ்யூஸ் அது ஸோ அதுதான் அது டவுன்ஸு அப்ஸு ரெண்டுமே வந்து அதை சொன்ன முன்னாடி சொன்ன மெச்சூரிட்டி எப்போது கம்மியாக இருக்கும் போது அப்போ நான் ஃபீல் பண்ணி இப்போது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கா உங்களால் அந்த ஒர்க் பண்ண முடியுதா ரெகுலராக உங்களால் அது டெவலப் ஆகிட்டு இருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா ரெகுலராக நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கில் இருக்க முடியுதா இதை 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 மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணும் இது எனக்கு தரும் இந்த ஒரு விஷயம் பண்ணனா அது எனக்கு தரும் இந்த கால்குலேட்டிவாக போகிறது இருக்குல்ல கேல்குலேட்டிவாக போகிறது குட் அது ஒரு நல்ல அது அது மூளை பயன்படுத்துறது தான் பட் ஆனால் ஒரு விஷயம் நடக்கலை இல்லை ஏதாவது ஒன்று சொதப்பிடிச்சுன்னா அது அதை அஃபெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளே அஃபெக்ட் பண்ணணும் என்ன அது வர்றதும் வராமல் போய்டும் வேலை செய்கிறதும் வராது அது உண்மையிலேயே அஃபெக்ட் பண்ணாதும் இன்னும் ஆக்டராக இருக்கும்போது மண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கணும் மண்டை அவுட்டாக இருந்துச்சுன்னா எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன கேட்டால் எனக்கு ஒரே ஃபார்முலா தான் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை உங்களோட ஒர்க்கை நீங்கள் அழகாக நியாயமாக பண்ணிங்கன்னா போதும் ஆக்சுவலாக அதுவே மேஜிக்காலாம் சொல்ல அனுபவிச்சு சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் வேலையை கரெக்டாக நேசித்து செஞ்சால் உண்மையாக செஞ்சால் நியாயமாக அதுவே உங்களை கொண்டு போகும் சூப்பர் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் சீட்டியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் சீட்டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்